ஓகே இப்போ பைனரி ஃபைல் ரீடிங் அப்படின்ற ப்ரோக்ராம் நம்ம பண்ண போகிறோம் சரி ஃபஸ்ட்டு இப்போ பைனரி ஃபைலை வந்து நம்ம டைரக்டாக வியூ பண்ண முடியாது பேடில் ஓப்பன் பண்ணோம்னா என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்போது அதை எப்படி நான் ரீட் பண்ணி அனலைஸ் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு ரெண்டு வாய்ப்பு இருக்குங்க ஒன்று வந்து இந்த சிக்ஸ்டீன் தேர்ட்டி டூ அப்படிங்கிற எக்ஸிகூட்டபுள் இருக்குது இது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணலாம் இல்லைனா இங்கே பார்த்தீங்கன்னா எங்கே பாருங்கள் சிக்ஸ்டீன் தேர்ட்டி டூ அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பேஜ் வரும் இது வழியாக நீங்கள் ஓப்பன் பண்ணி இந்த சோர்ஸை டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு எக்ஸிகூட்டபுள் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும் அதை பேஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ டவுன்லோட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பைனரி ஃபைல் ஆப்ரேஷன் சிக்ஸ்டீன் தேர்ட்டி டூ இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸ்டீன் தேர்ட்டி டூ இஎக்சியை நம்ம ரன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஃபைலை ஓப்பன் பண்ணுன்னு சொல்லும் இப்போ நான் ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன் இதில் இந்த டேட் ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன் நம்ம ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னம்னா இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு ஆகிருக்கு எப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரு லைனில் பதினாறு கேரக்டர் காமிப்பான் இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாலு பைட் இன்டீஜருக்கு நாலு பைட்டு ஸ்டோர் ஆயிருக்கு நான் வந்து ஐட்டம் கோடு ஒன்றுன்னு கொடுத்தேன் அது பாருங்கள் ஜீரோ ஒன் ஜீரோ ஜீரோ இந்த மாதிரி ஸ்டோர் ஆயிருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பென்சில்னு ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்போ பிஇஎன் சிஐஎல் அதுக்கப்புறம் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுக்கு நல் ஜீரோ ஜீரோ ஜீரோன்ட்டு ஜீரோன்னு வந்துருச்சு ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த டைமில் மெமரியில் மீதி என்ன இருக்கோ அது எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே வந்துருச்சு அப்போ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு பைட்டு இங்கே இருக்குது இது வந்து என்டா ஃபைலினுடைய பைட்டு சரிங்களா ஸோ இது தான் வந்து நம்ம வந்து ஆக்சுவலாக பைனரி ஃபைலில் ரைட்டாக இருக்கும் சரி இப்படி இல்லாமல் நம்ம சிம்பிளாக ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னா ஆன்லைனில் ஓப்பன் பண்ணலாம் ஹெக்ஸ் வியூவர் ஆன்லைன் அப்படின்னா நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆன்லைன் ஹெக்ஸ் எடிட்டர்னு இருக்குது இதில் ஒரு ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணலாம் இப்போ நான் வந்து சி கோலனில் டெம்பில் சி ப்ராஜெக்டில் பைனரி ஃபைல் ஆப்ரேஷனில் ஸ்டோர் டாட் டேட் இங்கே பார்த்திங்கனாலும் அதே தான் நமக்கு டிஸ்பிளே வருது இங்கே பாருங்கள் பிஇஎன்சிஐஎல் அதுக்கப்புறம் ஜீரோ இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்து அனலைஸ் பண்ணிக்கலாம் பட் இது வந்து ப்ரோக்ராம் வழியாக நம்ம எப்படி வந்து ரீட் பண்ணி பார்க்குறது ஸோ நம்ம இப்போ வேறு யாரோ ஒருத்தர் ஃபைலை டே ஜென்ரேட் பண்ணியிருக்காருங்க அதை எடுத்து அனலைஸ் பண்ணணும்னா நீங்கள் இந்த ஹெக்ஸ் அனாலிசிஸ் வழியாக அனலைஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லாஸ்ட்டாக போட்ட ப்ரோக்ராமை இப்போது அந்த ஃபைலை ரீட் பண்ணி அதுக்குள்ளார என்ன இருக்குன்றத ரைட் டிஸ்பிளே பண்ணி பார்க்க போகிறோம் ஓகே இப்போ இந்த ப்ரோக்ராம் இருக்கு நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை அப்படியே கட் பண்ணி வாய்ட் ரைட் ஏர் ரெக்கார்டு அப்படின்னு மாற்றிக்கிறேன் சரி இப்போது இதை அப்படியே மறுபடியும் காப்பி பண்ணி இங்கே போட்டு இப்போ ரீட் பண்ணுறதுக்கு உண்டான கோடிங்கை நான் இங்கே எழுத போகிறேன் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன் என்ன மோடில் ஓப்பன் பண்ணுறேன் ரீட் மோட்டில் பைனரி மோடில் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ எஃப் ரைட்டுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன்னா எஃப் ரீடுன்னு கொடுக்குறேன் ஸோ ரீடுன்னு கொடுத்துட்டு எங்கே ரீட் பண்ணோம் ஒரு ஐட்டத்தினுடைய சைஸ் என்ன அது எத்தனை பிளாக் இருக்குது எது ஃபைல் பாயிண்ட்டுன்னு நான் கொடுக்குறேன் இப்போ இருந்து ரீட் ஆகிடுச்சு நான் டிஸ்பிளே தான் ஸ்ட்ரக்சர் கண்ட் இப்போது பிரிண்ட் எஃப் ஐட்டம் கோடு பர்சன்டேஜ் டி அப்போது ஐட்டம் டாட் ஐட்டம் கோடு பிரிண்ட் எஃப் ஐட்டம் டிஸ்கிரிப்ஷன் இல்லை ஐட்டம் நேம் பர்சன்டேஜ் எஸ் மைனஸ் தேர்ட்டி எஸ் லெஃப்ட் ஜஸ்டிஃபைடாக வரணுங்கிற மாதிரி கொடுக்குறேன் ஐட்டம் நேம் இப்போது இது கரெக்டாக ரீட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பில்டு பண்ணலாம் ரன் பண்ணலாம் பாருங்க ஸோ அப்படியே ஸ்ட்ரக்சராக ரீட் பண்ணும்போது நமக்கு அங்கே எப்படி ஸ்டோர் ஆகிருக்குன்றதை பற்றி கவலையே கிடையாது இங்கே ரீட் ஆகும்போது இந்த இன்டீரியருக்குள்ளார ஐட்டம் கோடுக்குள்ளார அந்த கோடு வந்து விழுந்துடும் இந்த ஐட்டம் நேம்குள்ளார அந்த ஐட்டம் நேம் வந்து அப்படியே ஸ்டோர் ஆகிடும் அப்போது இந்த மெத்தடில் நம்ம நம்ம ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சராக பிளாக் பிளாக்காக மெமரியை ரைட் பண்ணி அதே மாதிரி மெமரியை ரீட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பைனரி மோட் ஆப்ரேஷன் இது இன்னொன்று என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரேண்டம் ஆக்சஸ் ஃபைல்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா எனக்கு எல்லா பிளாக்கும் ஒரு குறிப்பிட்ட சைஸில் இருக்கிறதுனால நம்ம ரேண்டம் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் எனக்கு பத்தாவது ரெக்கார்டை எடு அப்படின்னா இம்மிடியட்டாக என்னால் பத்தாவது ரெக்கார்டை மட்டும் எடுக்க முடியும் ரேண்டம் ஆக்சஸ் மெத்தட் அல்லது பைனரி மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இதை ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த இப்போ இந்த கிளாஸில் என்ன படிச்சிங்களோ இதை எல்லாம் ஒரு முறை டெஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த கிளாஸ்க்கு வாங்க எப்படி மல்டிபிள் ரெக்கார்ட்ஸை நம்ம ரைட் பண்ணிவிட்டு ஒரு லூப்பிங் பண்ணி எல்லா ஐட்டத்தையும் எப்படி ரீட் பண்ணுறதுங்கிறத அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம் தேங்க் யூ எக்ஸலண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க மேலும் எங்களுடைய அனைத்து கோர்ஸ் என்னென்ன வச்சுருக்கோன்றதை பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக படிங்க தேங்க் யூ